வெல்கம் டு மை சேனல் அன்பு டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம இந்த திராட்சையை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரை கிரேப்ஸ் அப்படிங்கிறத செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ட்ரை கிரேப்ஸ் செய்கிறதுக்கு நான் முதல்ல வந்து, இப்போ சீசன் வந்து வெயில் சீசனாக இருக்குது, அதனால் ஒரு 1/4 கிலோ வாங்கி இதை வந்து எப்படி செய்கிறதுங்கிறத காமிக்கிறதுக்காக மட்டும் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு நான் ஆர்டினரி வாட்டரில் ஒரு இவ்வளோ அளவு உப்பு போட்டு, தண்ணியில் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இதை அப்படியே வந்து ஊற வச்சுருக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் இதை எடுத்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்ல தண்ணி தான், இதில் வந்து உப்பு போட்டிருக்கோம். அதனால் இந்த உப்பு போடுறது எதுக்காகனா, இந்த கிரேப்ஸ் மேலே இருக்கிற ஏதாவது அழுக்கு ஏதாவது கிருமி இருந்ததுன்னா அது வந்து அது அழிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இது ட்ரை கிரேப்ஸுங்கிறப்ப நிறைய வந்து நிறைய நாள் வந்து வச்சு யூஸ் பண்ணலாம், அதனால் நம்ம அந்த மாதிரி செய்கிறோம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் கழித்து ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வாஷ் பண்ணி வச்ச திராட்சையை பாருங்கள், நல்லா க்ளீனாக ஆயிடுச்சு. இப்போ இந்த திராட்சையை க்ளீன் பண்ணி முடித்ததும் அடுத்த மெத்தட் என்ன பார்த்தோம்னா, இட்லி பானையில் இட்லி எப்படி அவிக்கிறோமோ அது மாதிரி ஒரு 10 நிமிஷம் இட்லியில் வந்து இட்லி தட்டில் வந்து அவிச்சிக்கணும். அதை வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச அந்த கிரேப்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம இட்லி பானையில் இட்லிக்கு எப்படி தண்ணி வந்து உள்ளுக்குள்ளார கொதித்ததுக்கப்புறம் தட்டில் இட்லி ஊற்றி வைப்போமோ அது மாதிரி மெத்தடில் இதை நம்ம அவிக்கணும். இப்போ வந்து பாருங்கள், தண்ணி கொதிக்குது. இட்லி நான் வந்து துணியில் வச்சு தான் ஊற்றுவேன், அதனால் அதே மாதிரி துணியில் வச்சு இந்த கிரேப்ஸை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குழியில் எவ்வளவு ஹைட்டு வந்து அதிகமாக வைக்காமல் அந்த குழி ஹைட்டுக்கு மட்டும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி இன்னொரு தட்டு இருக்குது. இப்போ இது மாதிரி வந்து வச்சதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ மூடி உங்களுக்கு 10 நிமிஷம் வெந்தால் போதும். அந்த ஆவியில் 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அப்படி அந்த தோல் வந்து சுருங்காமல் இருந்ததுன்னா சில காய் சில பழத்தோட வாட்டை வந்து கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும். அப்படி தோல் சுருங்காமல் இருந்தால் மேலும் 5 நிமிஷம் நம்ம வந்து அதை வந்து பாயில் பண்ணிக்கலாம், வேகட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு மேலே 12 நிமிஷமே ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா சுருங்கிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம தனியாக எடுத்து ஒரு வெள்ளை டவல்லையோ அல்லது நூல் வேஸ்டிலையோ எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து காய வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை மாதிரி வந்து நல்லா ஒன்று ஒன்றா வந்து ஒரு வெள்ளை நான் வந்து வேஸ்டியில் காய வச்சுருக்கேன். ஒரு தாம்பாளத்தில் வேஸ்டியை போட்டு இதை வந்து 2 நாள் வந்து வெயிலில் காய வைக்கலாம். காய வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது மாதிரி காய வைக்கும் போது ஒன்று ஒன்றா வந்து காய வச்சாதான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஒரு ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் ஃபுல்லாக வெயிலில் வந்து ஹாஃப் டே தான் வெயில் இருக்குங்கிறதுனால 2 நாள் வந்து காய வச்சதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் பார்ப்போம் நம்ம. இப்போ நம்ம இந்த உலர்ந்த திராட்சையை பார்த்திங்கன்னா 1 நாள் ஃபுல்லாக காய்ஞ்சதுக்கப்புறம் இப்படி இருக்குது. இது இன்னும் 1 டே வந்து காய்ஞ்சதுன்னா நான் காமிக்கிறேன். 1 டே காய்ஞ்சதும் இப்படி இருக்கிறத பாருங்கள். இதை வந்து நம்ம வந்து லைட்டாக இதை மாதிரி வந்து பெரட்டி விடலாம். தனித்தனியாகவே காய வச்சுக்கிறது தான் நல்லது.
நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பிரட்டி விடுங்க. அப்படியே இருந்த பொசிஷன்லேயே இருந்ததுன்னா ஒன் சைடு ரொம்ப வந்து இதாக இருக்கும். இந்த மாதிரி வந்து கேப் விட்டு இதை பிரட்டி விட்டு நம்ம காய வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் டே வந்து காஞ்சதும் பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு ட்ரை கிரேப்ஸு. இது பாருங்கள், இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆனதுனால இதை நம்ம வந்து பாட்டிலில் வந்து கொட்டி ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த இது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.